தேனி மாவட்ட முடிதிருத்துவோர் நலச்சங்கத்தின் சார்பாக தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக முதல்வர் அறிவித்த கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் இதுவரை கிடைக்கவில்லை என கோரி கைகளில் தட்டு ஏந்தி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தமிழக முதல்வர் அறிவித்த தலா 2000 ரூபாய் தமிழகத்தில் உள்ள முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதியாக வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களாகியும் முதல்வர் அறிவித்த நிவாரண உதவித்தொகை தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்யாத முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் தமிழ்நாடு முடிதிருத்துவோர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜன் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கைகளில் தட்டி இந்தி பிச்சையை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் குறித்து மாநில பொதுச் செயலாளர் ராஜன் கூறுகையில் நலவாரியத்தில் பதிவு செய்யாத தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவதாக முதல்வர் அறிவித்திருந்திருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் நிவாரண உதவித்தொகை கிடைக்கவில்லை. மேலும் தமிழகத்தில் உள்ள 37 மாவட்டங்களில் 17 மாவட்டங்களுக்கு மட்டுமே நிவாரண உதவித்தொகை பணம் அனுப்பியிருப்பதாகவும் அவற்றில் தேனி மாவட்டத்தில் கடந்த 10ஆம் தேதி அன்றே பணம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் இன்று வரை கைக்கு வரவில்லை என்றும் இதுபோல நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் 70% பேருக்கு மட்டுமே கொரோனா நிவாரண நிதி உதவி கிடைத்துள்ளது என்றும் மீதமுள்ள 30% நபர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் இந்த உதவி கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார்.